பாப்பிரெட்டிப்பட்டி அருகே டவுன் பஸ் மீது டாரஸ் லாரி மோதி 22 பேர் படுகாயம். தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து நேற்று மாலை அரசு டவுன் பஸ் 30-க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கோபாலபுரம் சர்க்கரை ஆலை வழியாக பொம்மிடிக்கு சென்றது. டவுன் பஸ்ஸை பொம்மிடியைச் சேர்ந்த டிரைவர் மாதுராஜ் என்பவரும் மெனசியைச் சேர்ந்த சேது கண்டக்டராகவும் இருந்தனர். மறுகாலம்பட்டியை தாண்டி அரூர் பொம்மிடிகள் பூதனத்தம் அருகே சென்றபோது சேலம் மாவட்டம் காடைகாம்பட்டியில் இருந்து சிமெண்ட்கள் ஏற்றிக்கொண்டு வந்த டாரஸ் லாரி டவுன் பஸ் மீது பயங்கரமாக மோதியது. இதில் டவுன் பஸ் வலதுபுறம் பயங்கர சேதமானது. இதில் பஸ் டிரைவர் மாதுராஜ், லாரி டிரைவர் செந்தில், மெனசியைச் சேர்ந்த அழகரசன், அமுதா, கடத்தூரைச் சேர்ந்த நர்ஸ் வினோதினி ஆகிய 6 பெண்கள் உள்பட 22 பேர் கை கால்களில் பலத்த காயம் அடைந்தனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் மற்றும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.